பேஜ் டிஆர்பி பிரிவு மூன்றுல தொல்காப்பிய பொருளாதாரத்தின் செய்யுளியலோட எட்டாவது பகுதியை மூல நூலின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். தெரிந்தனர் விருப்பின் வரம்பிழவாகும், மேற்சொல்லப்பட்ட தொடை வகைகளை ஆராய்ந்து விரித்தால் வரம்பிழாமல் விருந்து போகும் அப்படிங்கிறாங்க. அதை நம்ம விரித்து சொல்றப்பதான் 13,699 வகைகள் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த காணொலியில பார்த்துருந்தோம். அது இன்னும் இருக்கு, அது ஒரு அளவுதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து ஐயம் அகற்றர் அப்படிங்கிறாங்க, தொடை வகை நிலையே யாங் என மொழிப, தொடைநிலை வகைகள் மேற்சொல்லப்பட்ட பாகுபாட்டுள் அடங்கும், எனவே வரையறுத்துப்பார் அவ்விடத்திலேயே வகுத்துக் கொள்ளலாம் என்று மொழிப. அடிநிலைகாரும் நோக்குதற்காரும் நோக்கிடப்படுமே அப்படிங்கிறாங்க, எழுத்தும் அசையும் சீரும் முதலாக அடியளவும் செயல் உறுப்புகளை பெய்து முழு அளவில் நோக்குடையதாக யாத்தலையே நோக்கு என்று புலவர் சொல்லுவார். எழுத்து அசை சீர் அதோட சேர்ந்த அடி அளவு, இது போன்ற செயல் உறுப்புகள் எல்லாத்தையும் சரியான அளவுல பொருத்தி வைக்கிறது நோக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்பதற்கு உரையாசிரியர்கள் தரும் விளக்கம் இலக்கியத்திற்கும் படைப்பாளிக்கும் வாசகனுக்கும் உள்ள உறவை சுற்றுவதாக அமைகிறது. நோக்கு என்பதனை நோக்குதலாகிய கருவி என்பார் பூரணர். மேலும் அவர் யாதானும் ஒரு பொருளை பாட்டில் தொடுக்கும் காலத்து கருதிய பொருளை முடிக்கும் காலம் பிறிது நோக்காது அப்பொருளையே மாத்திரை முதலா அடிநிலைகாரும் கூறிய உறுப்பெல்லாம் நோக்கி நிற்குமாறு செய்தலே நோக்கு என்று விளக்குவார். கேட்டார் மறித்து நோக்கி பயன் கொள்ளும் கருவி என்பார் பேராசிரியர். விழியால் நோக்குதலை கருதாமல் மனதால் நோக்கும் நோக்கத்தை கருதியது என்பது அடிகளாசிரியர். இதற்கு முல்லை வைந்துணை என தொடங்கும் அகநானூற்று பாடலை பேராசிரியர் எடுத்துக்காட்டி அதில் நோக்கு என்னும் கருவி நோக்குங்கிறது உத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொதிந்துள்ளதே என்பதை நுண்ணிதில் விளக்கியுள்ளார். இப்பகுதி அக்கால இலக்கிய திறனாய்வுக்கு தக்கதொரு சான்று அப்படிங்கிறாங்க. நான்கு பார்க்க போறோம் அடுத்து. ஆசிரியம் வஞ்சி வெண்பா களி என நாலியர் என்ப பா வகை வெளியே. ஆசிரியப்பா வஞ்சிப்பா வெண்பா களிப்பா ஆகியவை நான்கு கூறாக அமைந்த பாவகையின் விரிவு ஆகும் அப்படிங்கிறது. பாவின் பொருண்மை அப்படிங்கிறப்போ அந்நிலை மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப மேற்சுட்டிய நால்வகை பாக்களும் செய்யுளிடத்து வரும் அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்று முதல் பொருள்களும் பாடுவதற்குரியன என்று புலவர் சொல்லுவர். இரண்டுள் அடங்குகிறாங்க. பாவிரி மருங்கினை பண்புற தொகுப்பின் ஆசிரியப்பா வெண்பா என்றாங்கு ஆயிரம் பாவினுள் அடங்கும் என்ப பாக்களின் விரிந்த பகுதியை உண்மை தன்மை அறிந்து தொகுத்தால் அவை ஆசிரியப்பா வெண்பா ஆகிய இருவகை பாக்குடைய எல்லாமே அடங்கிரும் அப்படிங்கிறாங்க செய்யுள் வல்லோர் சொல்லுவார். இதனை இதற்கான காரணத்தை பின்வரும் நூற்பாக்களில் ஆசிரியர் சொல்கின்றார். ஆசிரியர் நடத்தே வஞ்சி ஏனை வெண்பா நடத்தே கலியன மொழி, ஏனெனில் ஆசிரியம் போன்ற நடையை உடையது வஞ்சிப்பா, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா. வெண்பா போன்ற நடை உடையது களிப்பா, அதனாலதான் ஆசிரியம் வெண்பா இந்த ஆசிரியப்பாக்குள்ளே வெண்பாக்குள்ளே மீதம் இருக்கக்கூடிய இந்த இரண்டு பாக்களும் அடங்குது அப்படிங்கிறாங்க. நடை என்பதற்கு பாக்கள் இயலும் திறம் என்பார் பூரணர். பேராசிரியர் இதனை விகற்பம் மாறுபாடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதனால் ஆசிரியத்து விகற்பமாகி தூங்கலோசை விருந்தடங்கும் பாவை வந்து நம்ம வந்து வஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். வெண்பாவின் விகற்பமாகி களிப்பா விரிந்தடங்கும் என்று அவர் உரை செய்வார். வாழ்த்தியல் வகையே நாற்பாக்கும் உரைத்தே அப்படிங்கிற வாழ்த்தியல் வகை நான்கு பாவிற்கு உரியதாகி வரும். வாழ்த்து வகைகளை இனியர் உரையில் காணலாம். அது ஒருமாறு வகையென்றதனார் கடவுளரும் முனிவரும் பசுவும் பார்ப்பாரும் அரசரும் மழையும் நாடும் என்னும் அருமுறை வாழ்த்து வருதலே பெரும்பான்மையே என்பதுவும் அங்கனம் வாழ்த்துங்கால் தனக்கு பயன்படுதலும் படற்கை பொருட்டு பயன்படுதலும் என இருவகையாம் வரும் வாழ்த்தும் என்பதுவும் முன்னிலையாகவும் படற்கையாகவும் வரும் வாழ்த்தும் அடக்கலாங்கிறாங்க. வாயுரை வாழ்த்தே அவையிட கீழே செவி அறி உருவு என்றவையும் அண்ண அப்படிங்கிறாங்க. வாயுரை வாழ்த்து அவையடக்கியல் செறி அறி உரு என்னும் இவையும் புறநிலை வாழ்த்து போலவே களியிலும் வஞ்சியிலும் வாரா அப்படியா. களியிலையும் வஞ்சிலையும் வர்றதுன்னா ஆசிரியப்பாவிலும் வெண்பாவிலும் வரும்னு நம்ம எடுத்துக்கலாம். அது வருமாறு வாய் வாய்மொழி உரை மருந்து. வாயுரை என்பது சொன் மருந்தென பண்பு தொகையாம், வாய்க்கத் தோன்றிய மருந்தென வேற்றுமை தொகையாம், அவையடக்கியல் அவையை வாழ்த்துதல் அவையை அடக்குதல் என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. அதாவது அவையறத்தார் அவையத்து அடங்க அவையத்து அவையத்தார் அடங்கு மாற்றால் இனியவாக சொல்லி அவரை புகழ்தல். கேட்ட கேள்வியில் அடங்கி அப்படியே உட்கார்ந்தோம் புகழ்ற புகழ்ச்சியில் அந்த அளவுக்கு புகழ்தல். செவி அறிவுருவு என்பது ஒரு சாத்தற்கு செறிவு அறிவுறுப்படுத்துவது அவனை வாழ்த்துதல், அதாவது வாழ்த்துற மாதிரி அவனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
வாழ்த்தின் இலக்கணம். வாயுரை வாழ்த்தே வயங்க நாடின் வேம்பும் கடுவும் போல, வெஞ்சொல் தாங்குதல் இன்றி வழிநனி பயக்கும் என்று ஒம்படை கிளவின் வாயுறுத்தற்றே அப்படிங்கிற. சுவைக்குங்கால் கசந்து பின்பு உறுதி பயக்கும். ஆரம்பத்துல கசப்பா இருக்கும், ஆனா போக போக அது வந்து நன்மை தரக்கூடியது. இது வேம்பும் கடுக்காயும் அது போன்று வெம்மை செய்கின்ற சொல்லினை தடையின்றி பின்னால் மிகுந்த பயன் தரும் என கருதி பாதுகாவல் கருதி சொல்லிய சொல்லால் மெய்யாக அறிவுறுத்துவதே வாயுரை வாழ்த்து என்று சொல்லப்படும். முற்பருவத்து கைத்தும் கடுத்தும் பிற்பருவத்து உறுதி பயக்கும் வேம்பும் கடுவும் போல என்பார் இனிய. புறநானூற்றில் பயின்று வந்துள்ள செவி அறி உருவுத்துறையில் அமைந்த பாடல்கள் சான்றா சொல்றாங்க. அடுத்து அவை அடங்கியலின் நோக்கம், அவை அடக்கியல், அடங்கியல் அடக்கியல், அவையடக்கியலே அருள்தப தெரியின் வல்லா கூறினும் வகுத்தனர் கொன்மின் என்று எல்லா மாந்தர்க்கும் வழிமொழி தன்றே. அவையடக்கியலை குற்றமர ஆராய்ந்தால் அறியாதனவற்றை சொன்னாலும் அவற்றை ஆராய்ந்து கொள்க என்று எல்லா மாந்தர்க்கும் மனம் கொள்ளுமாறு கூறுதலாகும் அப்படிங்கிறார். வள்ளுதல் என்பது ஒன்றை ஒன்று வல்லனாதல், ஒருவன் வல்லனவற்றை வல்ல வெண்பாகலான், வல்லாதனவற்றை வல்லா வென்றான் என்பது பேராசிரியர் தரும் விளக்கமாகும். உரைப்பினா வாய்போல் உரைத்த உரைபோக கேட்டும் உரைத்த பயின்றவா செல்வார் சிலரே தன் நெஞ்சத்து இயன்றவர் செய்வார் பலர். இந்நிலையோட பாடல் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதற்கு உதாரணமாக இலக்கணம் செவி அறிவுரைதானே, பூங்குதலின்றி புறையோர் நாப்பன் அவிதல் கடன் என செவி அறிவுறுத்தன்றே. தாம் அறிவுடையோம் என்று செருக்கின்றி பெரியோர் நடுவில் அடங்கி வாழ்தல் கடப்பாடென சொல்லி செவிக்கண் அறிவுறுத்துவது செவி அறிவுருவாகும். அறிவுரை அப்படின்னு எடுத்துக்கலாம். செவியுரையை செவி மருந்து என்பார் பேராசிரியர். அடங்கி வாழ்வாருக்கு புகழாதான் வாழ்த்தின்பார் பட்டது என்பார் அவர். மூன்றும் நார்ச்சீரடியில் வரும் அப்படிங்கிறார். ஒத்தாளி செய்யும் மண்டில யாப்பும் குட்டமும் நேரடிக்கு ஒட்டின என்ப. ஒத்தாளிசை கலிக்கு உறுப்பாகிய ஒத்தாளி செய்யும் ஆசிரியப்பாவில் வரும் நிலை மண்டிலம் அடிமறை மண்டிலம் என்னும் யாப்பு வகைகளும் ஒத்தாளிசைக்கும் கொச்சகத்திற்கும் பொதுவாகிய குட்டமும் நார்ச்சீரடிக்கும் பொருந்தி வரும் அப்படிங்கிறாங்க. ஒத்தாளிசை என்பது தம்முள் ஒத்து மூன்றடக்கி வரும் தாளிசை. ஒன்றின் மேல் ஒரு பொருள் மேல் மூன்றடக்கி வரக்கூடிய தாளிசை தான் ஒத்தாளிசை அப்படிங்கிறாங்க. தம்முள் ஒத்து இருக்கும். மண்டில யாப்பு நிலை மண்டலம் என்பது ஓசையாலும் சீராலும் நிறைவு பெற வருவது, அதான் மண்டில யாப்பு அப்படிங்கிறாங்க. குட்டம் என்பது நடுவே சீர் குறைந்து வருவது. குட்டம் என்றால் குறைதல் என்று பொருள். பாடலுக்கு நல்ல சீர் குறைந்து வருது. இது தரவு என்றும் சொல்லப்படும். நம்ம கழிப்பாளர் சொல்றப்போ இது வந்து தரவு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. இங்க பாடல் கொடுத்துருக்காங்க. நீரின் தன்மையும் தீயின் வெம்மையும் சாரச்சார்ந்து தீர தீரும் சாரல் நாடன் கேண்மை சாரச்சார சார்ந்தே தீர தீர தீர்ப்பொள்ளாதே. நடுவே சீர் குறைந்து இதுல குட்டமா இருக்கு இல்லையா. முதல்ல பாருங்களேன் நான்கு சீரா இருக்கு, அடுத்து போக போக குறைஞ்சுக்கிட்டே மூன்றாவது அடியிலே நான்காவது அடியிலே மூன்று சீர்கள் வந்திருக்கு. அதனால குட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குட்டம் எருத்தடி உடைத்தமாகும் அப்படிங்கிறாங்க. தரவு என்னும் குட்டம் ஈச்செயலடி முச்சீரால் வருவதும் உண்டு. ஈச்செயலடியை இருத்தடி அப்படின்னு சொல்லுவோம். கடைசி அடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அடி அங்கேயும் வரும். தரவு என்னும் குட்டம் ஈச்செயலடி முச்சீரால் வருவது கடைசிக்கு முந்தைய அடியில வரலாம், மூன்று சீரால வரலாம் அப்படிங்கிறாங்க. ஆசிரிய குட்டமும் ஆசிரியத்துள் வரும் அப்படின்னா மண்டலமும் குட்டம் என்றவை இரண்டும் செந்தூக்கியல என்மனார் புலவர். மண்டிலம் குட்டம் என்று சொல்லப்பட்ட இரண்டும் ஆசிரியப்பாவில் பயின்று வரும் இயல்புடையது என்று புலவர் சொல்வர். இது ஆசிரியப்பாவில நம்ம பார்க்கலாம். குருவின் பாட்டை கைக்கிளை பரிபாட்டங்கத அங்கத செயலோடு ஒத்தவை எல்லாம் என்பாயாப்பேன் அப்படிங்க. முற்கூறப்பட்ட நெடுவேன் பாட்டு குருவேன் பாட்டு கைக்கிளை பொருள் மேல் வரும் செய்யுள் பரிபாடல் செய்யுள் வசையாகி அங்கத செய்யுள் ஆகிய ஐந்தும் தம்முள் ஒத்தவை ஆதலின் வெண்பாயாப்புடையன என்று சொல்லப்படும் அப்படிங்கிறாங்க. கவனத்தில் கொள்ளத்தக்கது அது வருமாறு நெடுவேன் பாட்டு என்பன பன்னீரடி உயர்வு இழிவு ஏழடியாக வருவன. பேரல்லை பன்னிரண்டு சிற்றலை ஏழடி. குருவேன் பாட்டு என்பது இரண்டடியான் மூன்றடியான் வருவன். இரண்டடி மூன்றடியில் வந்து அது குருவேன் பாட்டுங்கிறாங்க. நான்கடியால் வருவன அளவியல் வெண்பாய் எனப்படும் அளவடியில் வருவது. கைக்கிளை பொருண்மை தாகலின் மறுப்பாவினையின் கைக்கிளை என்றான் பரிபாடல் என்பது பறிந்து வருவது அப்படிங்கிறான். இரண்டடியால் வருவது குரல் வெண்பா, மூன்றடியால் அமைவது சிந்தியல் வெண்பா, நான்கடியால் அமைவது அளவியல் வெண்பா, ஐந்தடி முதல் பன்னிரண்டு அடி வரை அமைவது ஃபக்ட்ரோடை வெண்பா அப்படிங்கிறாங்க. பல தொடைகள் விரவி வரக்கூடிய வெண்பா.
இந்த பகுதி நிறைவடைகிறது. இனிவரும் பகுதியில் அடுத்தடுத்த காணொலிகளை காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம தமாஸ்ரீ சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாம கமெண்ட்ல பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.